கார் ஷோரூம் வந்திருக்கோம் கார் ஷோரூம் தான் வந்திருக்கோம் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் நம்மளோட கார் ஃபைனலி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த கார் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பட் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஸோ கொஞ்சம் சிக்னேச்சர்ஸ் எல்லாம் தேவைப்பட்டிருந்துச்சு நாங்கள் வேறு எங்கேயோ இருந்தோம் எனக்கு அப்பாவோட பர்த்டே சரின்னு நேற்றே வர்றது பிளான் இருந்துச்சு நேற்று வர முடியல கூப்பிட்டாங்க இனிமே தான் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ் எல்லாம் இருக்குது அதனால் வீட்டுக்கு போகிற வழியில் இன்றைக்கி வந்து அப்படியே இங்கே வந்துட்டு கொஞ்சம் சிக்னேச்சர் எல்லாம் போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பணும் ஸோ இப்போ அந்த வேலை தான் நடந்துட்டுருக்கு இது வந்து கியா ஷோரூம் தான் பையன் விளையாடிட்டு இருக்கான் ஸோ நாங்கள் என்ன கார் வாங்கியிருக்கோம் என்ன மாடல் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கார் வந்துட்டு அப்புறம் அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அப்புறம் வந்து நம்ம வந்து இப்போ வீட்டுக்கு போவோம் இன்றைக்கி இம்பார்ட்டண்ட்டே நம்ம வந்து அதில் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்பாவோட பர்த்டே சொன்ன இல்லைங்களா ஸோ தம்பி தம்பி வைஃப்லாம் வந்துட்டு இருக்காங்க ஸோ எங்களுக்கு ஒரு குட்டி செலிப்ரேஷன் இருக்குது பா ஸோ எங்கள் வேலை முடிக்கிறோம் வீட்டுக்கு போகிறோம் அடுத்து செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம் சியர்ஸ் கேப்புக்கு ஆகி போச்சு வந்தோமா காஃபி குடிச்சோமா போனோமான்னு இருக்கணும் டேய் வாடா 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 நம்ம வண்டி வந்துருச்சு வாடா நாங்க விஹான் பாத் டேக்கிங்க மேல பிளாக் ஹோல் ரெஸ்டாரன்ட் வந்திருந்தோம் சாப்பிட செம்மையா இருந்துச்சு அந்த வீடியோ கூட இருக்கும் நம்ம இதுல ரொம்ப நல்லா இருக்கு ஒரு பைரட் தீம் ரெஸ்டாரன்ட் அது நம்ம வண்டி வந்துருச்சு வாங்க வீட்டுக்கு போவோம் டயர்டா இருக்கு வீட்டுக்கு போயிட்டு சூடா ஒரு கப் சாய் டீ குடிக்கிறோம் ஃபர்ஸ்ட் வந்து கிரீன் டீ நான் யூஸ்வலாக குடிப்பேன் ஆனால் இன்றைக்கி வந்து ஒன்று ஸ்பெஷலாக ட்ரை பண்ண போகிறோம் இது வந்து ஆசிவாவோட பிளான் பேஸ்ட் மச்சா ப்ளஸ் ஃபார் ஸ்கின் பிக்மெண்டேஷன் அண்ட் டார்க் சர்க்கிள்ஸ் ரொம்ப ரொம்ப ஒரு வெல் நோன் ரெனவுண்ட் ஒரு ரெஸ்பெக்டபிள் பிராண்டுன்னு சொல்லுவேன் கிரீன் டீனாவே ரிச் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆனால் ஒசிவாவோட பிளான் பேஸ்ட் பிளான் பேஸ்டுனாவே இது ஒரு வீகன் ப்ராடக்ட் சூப்பர் ரிச் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஏன்னா இதில் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை 137 ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு அது மட்டும் கிடையாது ஒசிவா பிளான்ட் மச்சா ப்ளஸ்ல பார்த்தீங்கன்னா 100% ஆர்கானிக் ஜாப்பனீஸ் மச்சா பிளஸ் ஆக்டிவேட்டட் சாக்கோல் பிளஸ் லிக்ரிஷ் இருக்கு லிக்ரிஷ்னா எஷ்டி மதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இது குடிச்சா என்ன பண்ணும் எதனால குடிக்கணும்னா டார்க் சர்க்கிள்ஸ் பிக்மெண்டேஷன் அன்இவன் ஸ்கின் டோனை கண்ட்ரோல் பண்ணும் ரிடியூஸ் பண்ணும் இது ஒரு பவர் ஹவுஸ் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னால நமக்கு ஸ்டாமினா பூஸ்ட் பண்ணும் நேச்சுரலா மெட்டாபலிசம் இம்ப்ரூவ் பண்ணும் மென்டல் ஃபோக்கஸை பெட்டர் பண்ணும் முக்கியமா வெயிட் லாஸ்ல ஹெல்ப் பண்ணும் ஸோ நம்ம தோல் ஸ்கின் இருக்கு இல்லைங்களா ஸ்கின் செல்ஸ் வந்து மெலனின்னு சொல்லி ஒரு பிக்மெண்ட் தயாரிக்குது ஸ்கின் செல்ஸ் டேமேஜ் ஆச்சு வச்சுக்கோங்களேன் அதில் ப்ரொடக்ஷனில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடும் கம்மி ஜாஸ்தியாக ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும் ஜாஸ்தியாச்சு அப்படின்னா நம்ம ஸ்கின் டார்க் ஆகிடும் ஈவனாக டார்க் ஆனால் கூட பரவாயில்ல பேச்சி பேச்சி அங்கே இங்கே ஆச்சா நல்லா இருக்காது உங்களுக்கு ஸ்கின் அன்இவன் ஸ்கின் டோன் தரும் அதே மாதிரி டார்க் சர்க்கிள்ஸ் டார்க் சர்க்கிள்ஸ் வந்து தூக்கம் சரியா இல்லை டென்ஷனு வெயிலில் நிறைய நேரம் இருக்கும் அப்படின்னாக்கா டார்க் சர்க்கிள்ஸ் வரும் இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம ஒன்றுமே இல்லாத ஒரு கிரீன் டீ நம்ம வந்து தண்ணியில் ஜஸ்ட் கலக்கி குடிக்க வேண்டியது தான் ஸோ இதை நம்ம ரெகுலராக குடிச்சிட்டு வந்தோம்னா எல்லாத்துக்குமே அழகாக நமக்கு வந்து ஈவன் ஸ்கின் டோன் தரும் இதில் வந்து லிக்ரிஷ்னு சொன்னோம் இல்லைங்களா அது வந்து ரேடியன் ஸ்கின் கொடுக்கும் ஈவன் ஸ்கின் டோன் தரும் அதே மாதிரி மச்சா மச்சானாக்கா இது வந்து மச்சா மச்சா ஜாப்பனீஸ் 100% ஆர்கானிக் மச்சா அது வந்து ஒரு பிளான்ட் தழை அது வந்து ரொம்ப ஷேட்ல தான் வந்து அதை வந்து க்ரோ பண்ணுறாங்க நல்லா டெண்டர் லீவ்ஸ் ஸோ ஷேட்ல க்ரோ பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா அந்த க்ரீன் கலர் வந்து இன்டாக்டாக இருக்கு க்ரீன் கலருன்னாவே குளோரோஃபில் ஸோ அவ்வளோ அதில் வந்து அதனால தான் பவர் ஹவுஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதை பவுடர் பண்ணுறது தான் மச்சா ஸோ அது நமக்கு இந்த பிக்மெண்டேஷனு ஸ்கின்னை வந்து நல்லா உள்ளிருந்து ரிப்பேர் பண்ணி நேச்சுரலாக க்ளோ பண்ணி நேச்சுரலாக ஒரு ஈவன் ஸ்கின் டோன் தர்றது இதோட டியூட்டி நாங்கள் தண்ணி சூடு பண்ணுவோம் இது வந்து ஹாட் வாட்டர் இல்லை வார்ம் வாட்டரில் நம்ம மிக்ஸ் பண்ணி குடிக்கணும் போதும்
இதுல சார்கோல் இருக்கு இல்லீங்களா, அது வந்து ஸ்கின் எக்ஸ்ஃபாலியேட் பண்ணும், உள்ள இருந்து கிளீன் பண்ணும். சார்கோலோட வேலையே டீடாக்சிஃபை பண்றது, டாக்ஸின் எல்லாம் வெளியே தூக்கி தள்ளும். அதே மாதிரி ஜிஞ்சர் இருக்கு, இஞ்சி இருக்கு, அது ஸ்கின்னை ரெஜுவினேட் பண்ணும், அதுவும் டார்க் சர்க்கிள்ஸ் ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். இதுல பிரசர்வேட்டிவ்ஸ் கிடையாது. ஸ்மெல் பார்த்துட்டு சூப்பரா இருக்க ஸ்மெல், அப்பா பாப்பா டீ எல்லாமே எங்க வீட்டுல டீ பைத்தியம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸிக்கு, நான் ஹாட் வாட்டர் எடுத்து வார்ம் வாட்டர் ஹாட் வாட்டர் கொதிக்க கொதிக்க வேணாம் ஓகேங்களா, நல்லா ஒரு ஸ்கூப் லெவல் பண்ணி சேர்த்துட்டு ஒரு 150 ml தண்ணியில மிக்ஸ் பண்ணி குடிக்க வேண்டியதா, அவ்வளோதான். சோ சிம்பிள், மனம் உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா கிரீன் கலர்ல ஹர்பேஷியஸ் ஹெல்தி ட்ரிங்க் நமக்கு ரெடி ஆகி போச்சு பாருங்க. நல்ல ஒரு கிரீன் பவுடர் இப்படிதான் இருக்கு. 10 கப் கிரீன் டீ, 4 மாதுளம் பழம், முழு பழம் 4 ஓகே. 10 கப் கிரீன் டீ பிளஸ் 4 மாதுளம் பழம் பிளஸ் 1 கப் ஆஃப் பெர்ரிஸ் எல்லாம் சேர்த்து மிக்சிங் பண்ணி கிடைக்கிற பெனிஃபிட் நமக்கு இந்த ஒரு இருக்கு. ஸோ ரொம்ப இதமாக இருக்கு. ஸோ இதோட லிங்க், பர்ச்சேஸ் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. இன்னொரு கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, நம்ம காஸ்ட் எஃபெக்டிவ் கூட பாருங்க. நம்ம 10 கப் கிரீன் டீக்கான செலவு, 4 கப் மாதுளை பழம், 1 கப் பெரிஸ் எல்லாமே காஸ்ட்லி ஆன ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நமக்கு ஒரு ஹம்பிள் கப் ஆஃப் டீல கிடைக்குது, ட்ரிங்க்ல கிடைக்குதுன்னா அது ஒரு நல்ல டீல். ஸோ லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. நல்லா ஃப்ரெஷ்னப் ஆயாச்சு, அம்மா அப்பாவும் ஃப்ரெஷ்னப் ஆயிட்டு வந்துட்டாங்க, தம்பி ஒய்ஃபும் வந்துட்டாங்க. இப்போ அடுத்தது வந்து நம்ம சாப்பிட போறோம். தம்பி கேக்கும் வாங்கிட்டு வந்திருக்கான், அப்பாவோட பர்த்டே இன்னைக்கு. அப்புறம் காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் என்ன பண்ணோம் அதோட பிளாகும் வந்துட்டே இருக்கு. அது ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா என்ஜாய்மெண்டா இருக்கும். செம்மையா போச்சு எங்களோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டே, அப்பா பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் சென்னையில மழை எல்லாம் எப்படி இருக்கு, இன்னும் கூட ஒரு நாளைக்கு மழை இருக்கு போல இருக்கு. ஸோ எல்லாமே சேஃபா பத்திரமா வீட்டோட இருக்கீங்க சொல்லி நினைக்கிறேன். ஸோ இங்க வந்து கிளவுடியா தான் இருக்கு. இங்க பெங்களூர்ல எப்படி கண்டிஷன் கேட்டிருந்தீங்க, இங்க வந்து கொஞ்சம் மழை இருந்துச்சு, ரொம்ப கிடையாது. இன்னைக்கு சுத்தமாவே மழை இல்லை. ஸோ எல்லாமே சேஃபா பத்திரமா இருங்க. இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள்ல எல்லாமே சுச்சுவேஷன் நார்மலைஸ் ஆயிடும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம எங்க போறோம்னா, ரெண்டு இடத்துக்கு போறோம். நான்வெஜ் வெஜிடேரியன்ஸ் ரெண்டு பிரிச்சு இருக்கும் இல்லைங்களா குரூப்பு. ஸோ நான் வெஜிடேரியன்ஸ், அதாவது மெயின் முக்கியமாக பசங்களுக்கு வந்து கேஎஃப்சி சாப்பிடணுமா பர்கர், சப்பாவோடது ட்ரீட் இன்னைக்கு. நமக்காக வந்து இன்னொரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிற பிளான் இருக்கு, வெஜிடேரியன் சாப்பிட. ஸோ கிளம்புவோம், வந்து கேக் கட்டிங் பார்த்துக்கலாம். வா, இது வந்து அதர்வே டிசைன் பண்ணியிருக்கான், கலர் ஆரஞ்ச் அண்ட் பிளாக், அவனோட ஃபேவரெட். எப்படி பண்ணா எனக்கு தெரியல, அனிமேஷன் எல்லாம் எனக்கு தெரியும். கேன்வாலியா, சூப்பர் சூப்பர், பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஸோ கேக் கட் பண்ணும்போது இது பேக்ரவுண்டில் இது போடணுமா, கேக்கில் இருந்து பலூன்ஸ் எல்லாம் பறந்து பறந்து போதும். வர வழியில கொஞ்சம் ஷாப்பிங்கும் பண்ணோம். எனக்கு கொஞ்சம் இந்த கிளிப் அம்மாக்கும் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு, சிஸ்டர்லாக்கும் கொஞ்சம் எதுவும் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. எனக்கு மெயின் பார்த்தீங்கன்னா அந்த பக்கல் கிளிப்ஸ், அப்புறம் அந்த குண்டு ரப்பர் பேண்ட் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே இப்போ தான் வீட்டுக்கு வந்து ரீச் ஆயிருக்கும். என்னமே தான் கேக் கட் பண்ணணும். டைம் பாருங்க, 9:30. ஆனால் வாங்க நம்ம கேக் கட்டிங் பண்ணிவிடுவோம். தென் அது கேண்டில் போல இருக்கு, நல்லா அழகாக ஓகே. Happy birthday to you. Happy birthday, Tata.
நாளைக்கு சாப்பிடுவோம். அப்புறம் இது வந்து தம்பி அப்பாவோ தம்பியோ வாங்கிட்டு வந்தாங்க. இது வந்து கராச்சி பிஸ்கெட்ஸ், ஃப்ரூட் பிஸ்கெட்ஸ். இது ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து நம்ம வித்யார்த்தி பவன்ல இருந்து வாங்கிட்டு வந்தோம் இல்லைங்களா, கேசரி, பைனாப்பிள் கேசரி. இது எடுத்து டிஃபன் பாக்ஸ்ல போடணும். இது பாருங்க, நம்ம வித்யார்த்தி பவன்ல வாங்கின கேசரி பார்சல். இதை எடுத்து கிண்ணத்துல போட்டு வச்சிடலாம். அவ்வளோ அருமையான டேஸ்ட் பைனாப்பிள் ஃப்ளேவர்ல. அப்புறம் இங்க வந்து ரெண்டு பசங்களுக்கு இந்த தம்பி வாங்கிட்டு வந்தான் அந்த சாக்லேட் பண்ணுற லாலிபாப்ஸ் மாதிரி இருக்கு. என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கு மிக்க நன்றி. Thank you so much for all your wishes. ஓகே, ஸோ இனியோட ஃபுல் நாள் அப்பாவோட பர்த்டே எப்படியெல்லாம் என்னென்னா பண்ண எங்கெல்லாம் போனோம், எந்தெந்த கோவில் போனோம். ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லே பார்த்தீங்கன்னா நல்ல பயங்கரமாக ஈவெண்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல காரியம், கார் விஷயமா ஒரு நல்ல காரியம் வேறு முடிச்சிருக்கோம். பெண்டிங் ஒர்க் இருந்துச்சு. அப்புறம் வந்து வேறு என்ன, இப்போ வந்து இனிமேல் படம் பார்க்குற பிளான் இருக்குது. கேக் கட்டிங் அப்புறம் படம் பார்க்குற பிளான் இருக்குது. தம்பி தம்பி ஒய்ஃப் இங்கே தான் நைட்டு தங்க போகிறாங்க. ஸோ டென்ஷனே கிடையாது. ஸோ ரெண்டு மூணு படம் நல்லதாக சூஸ் பண்ணி வச்சுருக்கோம், எல்லாருமே சேர்ந்து பார்க்குற மாதிரி அந்த மூவி எபிசோடு என்னமே நடக்கும். ஸோ இந்த வீடியோ பிளாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் அப்பாவோட செலிப்ரேஷன் காலையிலேருந்து நம்ம மதியானம் வரைக்கும் என்ன பண்ணும் அந்த பிளாக் நல்லா இருக்கும், அதுவும் வரும் அடுத்தது. ஸோ இந்த வீடியோ முடிப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.